ஹாய், குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, இன்னைக்கு நம்ம தமிழ் ரைம்ஸ் பார்க்க போகிறோம். தமிழ் ரைம்ஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்? இது என்னது? மாம்பழம். ஆமாம், மாம்பழத்தோட நியூட்ரியன்ஸ் பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி மாம்பழத்தோட நியூட்ரியன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரைம்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? சரி, மாங்காய் எல்லாருக்கும் பிடிக்குமா? எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அண்ட் இப்போ வரப்போகிறது மாம்பழ சீசன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மாம்பழத்தில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, அது நம்ம சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். மாம்பழத்தில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, அப்புறம் விட்டமின் B6 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ண ரொம்ப உதவுது. ஸோ இது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஓகே, இப்போ ரைம்ஸ்குள்ளே போகலாமா? மாம்பழமா மாம்பழம், மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அழகான மாம்பழம், தங்க நிற மாம்பழம், உங்களுக்கும் வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு திங்கலாம். இன்னொரு வாட்டி சொல்லலாமா? மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வா போன்ற மாம்பழம், உங்களுக்கும் வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு திங்கலாம். வெரி குட். ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பை.